அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு புதிய முயற்சி. அதாவது நம்ம ரிசர்ச் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, HPLC ஹை பர்ஃபார்மன்ஸ் லிக்விட் குரோமட்டோகிராஃபி. குரோமட்டோகிராஃபிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எப்படின்ட்டா, ரிசர்ச் ஸ்டூடெண்ட் ஒரு பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட் வந்து எப்படி பிரிக்கிறாங்க, குரோமட்டோகிராஃபி டெக்னிக் மூலயமா பிரிப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா காலம் குரோமட்டோகிராஃபி, சிங்லேயர் குரோமட்டோகிராஃபி, கேஸ் குரோமட்டோகிராஃபி, லிக்விட் குரோமட்டோகிராஃபி அண்ட் ஹை ப்ரெஷர் லிக்விட் குரோமட்டோகிராஃபி. இந்த மாதிரி டெக்னிக், ஹை டெக்னிக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம விருந்தினர், அதாவது ரிசர்ச் ஸ்காலர், NIAST திருவனந்தபுரம் விஜயகுமார் அவர்கள். அவர்கள் வந்து நமக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா HPLC மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா புரியுற மாதிரி சிம்பிளா நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை கேட்டதுனால அவரு அதில் எக்ஸ்பர்ட். அதோட பேசிக்ஸ் தியரி, அது எப்படி ஹவு டு ப்ரிடிக்ட் த குரோமட்டோகிராம், ஹவு டு ஃபைண்ட் அவுட் த ஸ்ட்ரக்சர், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் HPLC, வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் HPLC, இந்த மாதிரி வேரியஸ் டைப் ஆஃப் வேல்யூபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா HPLC-யோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஷேர் பண்ண போறாரு. மாணவர்கள் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா அதை பயனுள்ளதாக பார்த்துக்குங்க. தேங்க்யூ. ஸோ வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் வித் கெமிஸ்ட்ரி விஜயகுமார். Thank you for the invitation. Shall we start our program? எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விஜயகுமார். நான் வந்து கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் BSc MSc ரெண்டுமே அங்கே தான் படித்தேன். அப்போ காலேஜ் வழியாக தான் எனக்கு மோகனன் அறிமுகம். அப்புறம் அண்ணன் இப்போ வந்து நாகர்கோவில் தான் இருக்கிறாரு, கன்னியாகுமரி மாவட்டத்தில். நானும் திருவனந்தபுரத்தில் தான் இருக்கிறோம். அப்போ அண்ணன் அடிக்கடி பார்ப்போம், பேசுவோம். அப்புறம் இவர் நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, புத்தகம் எழுதுறாரு, ப்ளஸ் கெமிஸ்ட்ரி சம்பந்தமாக வீடியோ போடுறாரு. மாணவர்களுக்காக குறிப்பாக தமிழ் வழியில் படிக்கிறவங்களுக்காக நிறைய முயற்சி செய்து பெரும்பாலும் தமிழ் வழியிலேயே செய்கிறாரு. அது ஒரு பாராட்டத்தக்க ஒன்று. ஏன்னா தமிழ் மீடியம் பசங்களுக்கான குவாலிட்டியான கண்டென்ட் வந்து இணையத்தில் கிடைக்கிறது குறைவாக இருக்குது. நான் இதை எப்படி அமைச்சிருக்கேன் அப்படின்னா, பெரும்பாலும் ஹை பெர்ஃபார்மன்ஸ் லிக்விட் குரோமட்டோகிராஃபி பற்றியான இந்த ப்ரெசன்டேஷன் பெரும்பாலும் படங்கள் தான் இருக்கும், ஃபார்முலாஸ் இருக்காது. பெரும்பாலும் ஒரு 15-16 ஸ்லைட்ஸ் இருக்கும், ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள இது முடிஞ்சிடலாம். கூடவே ஸ்லைட்ஸில் இருக்கிற படங்களோட கண்டென்ட் குறைவாக இருக்கும். மற்றபடி ஏன்னா பெரும்பாலானவங்க நீங்கள் மொபைலில் பார்க்குறவங்களா இருப்பீங்க, அதுக்காக தான் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ரெஃபரன்ஸும் ஸ்லைட்ஸில் இருக்கிற படங்களையும் கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கிறேன். நம்ம உள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறதுனால முதல்ல இருந்து ஒரு தமிழ் சினிமாவிலேருந்து ஆரம்பிப்போம். நீங்கள் மாற்றான் அப்படின்னு ஒரு படத்தை பெரும்பாலானவங்க பார்த்துருப்பீங்க, 2012 நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில் செக் பண்ணேன், சரியானு கூட தெரியல. 2012 வந்த இந்த படம் என்னன்னா, இது ஒட்டி பிறந்த இரட்டையர்களை பற்றின ஒரு படம். அப்புறம் அவங்க தந்தை வந்து அவரோட ஆராய்ச்சி மூலமா எப்படி உடற்பயிற்சி செய்யற, ஐ மீன் ஒலிம்பிக்கில் இது மாதிரி போட்டிகளை பங்கேற்கிற வீரர்களோட திறன் அதிகரிக்காததுக்காக பாலில் வந்து ஒரு ஊக்க மருந்தை கலந்து கொடுக்குறாங்க. அது எப்படி அவங்களுக்கு முற்காலத்தில் நல்லதாகவும் பிற்காலத்தில் கேடாகவும் முடியுது அப்படிங்கிறத பற்றின ஒரு கதை தான் இந்த படம். அதில் பார்த்தீங்கன்னா படங்களோட இறுதி கட்டத்துக்கிட்ட வரும்போது இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த சயின்டிஸ்ட்டை பார்ப்பாங்க. மீட் பண்ணி அவங்க என்ன கேட்பாங்க, என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிறத பேசுகிற மாதிரி ஒரு படம் தான். இப்போ பார்க்கல, இருந்தாலும் அந்த நினைவுலேருந்து சொல்கிறேன். அப்போது அவர் சொல்லுவார், நான் அந்த இதில் இருக்கிற பகுதி பொருள்களை பிரித்து அது என்ன இருக்குது, ஏன் இது கேடாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த பின்னோட்டத்தில் ஒரு கெமிஸ்ட்ரி, ஒரு வேதியியல் ஆய்வுக்கூடத்தை காட்டுறாங்க. அந்த வேதியியல் ஆய்வுக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம பெரும்பாலும் வேதியியல் ஆய்வுக்கூடத்தில் பார்க்குற கண்ணாடி பொருள்கள் இருக்குது. அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி ஒரு பிளாஸ்டிக்லான கவர் பண்ணப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு HPLC. அப்போ அந்த HPLC மூலம் பயன்படுத்தி இவர் கண்டுபிடிச்சிருக்கார். அப்போ இந்த ஒரு பாலோ ஒரு உணவுப் பொருளில் இருக்கிற பகுதி பொருட்களை தன்னோட ஆய்வுக்கு உட்படுத்தும் போது அதில் இருக்கிற உள்ள பகுதி பொருட்களை இவர் HPLC வழியாக விட்டு எடுத்திருக்காரு. அப்போது HPLC அந்த வகையில் ஒரு அனலிட்டிக்கல் டூல், ஒரு உப ஆய்வு கருவியாக அவருக்கு உபயோகப்பட்டிருக்கு. அதை பற்றின தியரி சிம்பிளாக நம்மளுக்கு தெரிஞ்சதுலேருந்து பேசுவோம். ஒரு ஸ்கூல் சில்ட்ரன், ஒரு பள்ளி குழந்தைக்கு எந்த வகையில் கெமிஸ்ட்ரி தெரியுமோ அதுலேருந்து ஆரம்பித்து சின்ன தியரி தான். இது ஒரு பெரிய
விஷயம் இல்லை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் குறைவான அனுபவம் இருக்குது. நான் ப்ரிப்பரேட்டிவ் ஹெச்பிஎல்சி அப்படிங்கிறத யூஸ் பண்ணேன் ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி, நான் உண்டாக்குன ஒரு மூலக்கூறுக்கு பிரிச்சு தூய்மைப்படுத்துறதுக்காக. ஸோ எனக்கு இருக்கிற குறைவான கேள்வி கற்றல் அனுபவத்திலிருந்து இதை அமைச்சிருக்கு. அப்புறம் இன்னொரு தமிழ்நாட்டோட சேர்த்தும் போது இன்னொரு கார்லேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது சமீபத்தில் நடந்த டிசம்பர் மாதம் நடந்த பாலிடெக்னிக் லெக்சரர் போஸ்ட்டுக்கான எக்ஸாமில் வந்த ஒரு கேள்வி. அந்த கேள்வியும் ஹெச்பிஎல்சியை பொறுத்தது. அந்த கேள்வி என்ன, ஹெச்பிஎல்சி காலத்தில் நம்ம வர்ற வெளிவர்ற சால்வன்ட், அதாவது கரைப்பான், அது வெளிவரும்போது அதோட ரொம்ப ஸ்லோவாக வந்துச்சுன்னா நம்ம ஒரு அழுத்தம் கொடுத்து அதோட ஸ்பீடை அதோட வேகத்தை அதிகம் பண்ணுவோம். அந்த அழுத்தம் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. அவங்க கொடுத்துருக்கிற டெனடேட்டிவ், அதாவது தற்காலிக விலை குறிப்பில் 600 PSI அப்படின்னு அவர் பதிலை கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டும் எனக்கு தெரிந்த அளவுக்கு ஹெச்பிஎல்சிக்கும் தமிழ்நாட்டிற்கும் உள்ள தொடர்பு. இது தெரியாமல் ஆராய்ச்சி நிலையங்கள்லாம் உண்டு, பட் என்னுடைய அளவில். இப்போ நம்ம இப்போ என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன் மினிட், யா, இப்போ அந்த ஹெச்பிஎல்சியோட ஒரு கம்பி ஃபோட்டோ, ஒரு ஸ்கிமேட்டிக் இமேஜ், அதாவது ஒரு வரைகலையில் உருவாக்கப்பட்ட ஒரு படத்தை தான் நம்ம பார்க்கணும். இந்த படத்தில் பார்த்தாச்சுன்னா இதில் இருக்கிற இதே மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இங்கே வச்சுருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா குப்பிகளில் அடைக்கப்பட்ட குப்பிகளில் ஒரு ஒயர்டு கனெக்ஷனில் கரைப்பான் இருக்கும் சால்வன்ஸ். இதுதான் நம்மளோட பெயின் செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றிக்கிற ஒரு பெயின். இது கம்ப்யூட்டர், நம்மளோட டிடெக்டரில் வர்ற சிக்னல்ஸை இந்த கம்ப்யூட்டரில் காட்டி இந்த கம்ப்யூட்டரை உபயோகப்படுத்தி நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணலாம். இங்கே இருக்கிற பேனை உபயோகப்படுத்தி இங்கே இருக்கிற சால்வன்ட் ப்ரெஷர், பின்ன அதோட ஃப்ளோ ரேட், அதாவது ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு சால்வெண்ட்டு அந்த காலத்து வழியாக போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம முதல் முதலாக ஒரு சிம்பிள் ஸ்கிமேட்டிக் ரெப்ரசன்டேஷன், ஒரு சிறிய கார்ட்டூன் குறிப்பை பார்க்கலாம். இந்த ஹெச்பிஎல்சி எப்படி இருக்கும், அதில் இருக்கிற காம்போனன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல நம்மளுக்கு இருக்கிறது, சின்ஸ் இது லிக்விட் குரோமோட்டோகிராஃபி அப்படின்னா நம்மளோட மொபைல் ஃபேஸ், அதாவது நகரும் பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு திரவமாக இருக்கும். இன்ஃபேக்ட் அது ஒரு கரைப்பான், அந்த திரவம் வந்து 2-3 வெவ்வேறு திரவங்களாக இருக்கலாம், இல்லை ஒரே ஒரு திரவமாக இருக்கலாம். அதை பற்றியெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இங்கே சால்வன்ட் டெலிவரி பம்ப் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க, அதாவது இங்கே இருக்கிறத எடுத்து நம்மளோட காலம்னு சொல்கிறேன், அந்த காலத்துக்கு கொடுக்கறதுக்கான சால்வன் டெலிவரி பம்ப், எவ்வளோ வேகத்தில் போகணும், அதில் ஏதாவது வாயுக்கள் கலந்துருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதை பிரித்து அந்த வேகத்தை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு டெலிவரி பம்ப் இது. பின்ன இது வழியாக நம்மளோட சாம்பிளையும் கரைச்சி நம்ம லோட் பண்ணுறோம், கூடவே அந்த இதில் சால்வெண்ட்டும் போகுது ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்தில். பின்ன காலத்தை கடந்து அது வெளிவரும்போது நேரடியாக டிடெக்டருக்கு போகுது. அந்த டிடெக்டரோட ரெஸ்பான்ஸை தான் நம்ம வந்து கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் காண்கிறோம். பின்ன அதுக்கேற்ற மாதிரி நம்ம உபயோகப்படுத்துகிற லிக்விட் குரோமேட்டோகிராஃபி டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணுறோம். பின்ன தலைப்பை பார்த்தோம்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் லிக்விட் குரோமேட்டோகிராஃபி, அது என்ன ஹை பர்ஃபார்மன்ஸ், அது என்ன லிக்விட் குரோமேட்டோகிராஃபி, இதெல்லாம் வந்து பள்ளி அளவுலேயே நீங்கள் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் நம்மளோட அடுத்த ஸ்லைடில் இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம். முதல்ல குரோமோட்டோகிராஃபி டெக்னிக்ஸ் அப்படின்னா என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வண்ண பிரிகை முறை அப்படின்னு நம்மளோட பள்ளி அல்லது கல்லூரி தொடக்க காலத்தில் படிச்சிருக்கலாம். வண்ண பிரிகை, வண்ணம் பிரிகை, அதைத்தான் இங்கேயே இருக்கு. குரோமோன்னா வண்ணம், கிராஃபிக்னா ஒரு செப்பரேஷன் பார்க்கறது, அந்த மாதிரி கிராஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். அப்போ வண்ணத்தை பிரித்து பார்க்கறது, அப்போ எதிலிருந்து வண்ணத்தை நம்ம பிரித்து பார்க்குறோம், எப்படி பார்க்குறோம், அதுக்கான விஷுவலைஸ் பண்ணுறதுக்கான, அதை காண்றதுக்கான உதவி செய்கிறதுக்கு என்ன என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு மிக எளிமையான ஒரு டெக்னிக் தான் தின் லேயர் குரோமோட்டோகிராஃபி. இதை தமிழில் எனக்கு சொல்ல தெரியலை, கொஞ்சம் முயற்சி எடுத்துருந்தா தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் நான் அதை பற்றி யோசிக்கிறேன், இப்போ தான் ஒரு நினைவு வருது. அப்போ தின் லேயர் குரோமோட்டோகிராஃபி நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே டைம் 0 அப்படின்னா, அதாவது இது எலியூஷன், இந்த சால்வெண்ட் மேலே போக தொடங்குறதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் அல்லது வரை கலை அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல மிக்சர் ஆஃப் காம்போனன்ட்ஸை நம்ம ஸ்பாட் பண்ணுறோம். ஒரு கண்ணாடி அல்லது அலுமினியம் ஷீட், அதை வந்து நம்ம ஒரு சிலிக்கா போன்ற ஒரு சாலிட் ஃபேஸை கோட் செய்து வச்சுருக்கோம். இங்கே நம்ம ஸ்பாட் பண்ணுறோம். ஸ்பாட் பண்ணி நம்ம ஒரு சால்வெண்ட் சேம்பரில் வைக்கும்போது இந்த சால்வெண்ட்டை வந்து இந்த அப்சார்பிங் சாலிட் மெட்டீரியல்னால உள்வாங்கப்பட்டு இது மேலே போகுது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா லிக்விடு தான் வந்து இந்த குரோமேட்டோகிராஃபி, ஐ மீன் லிக்விடு தான் இங்கே எலியூட்டிங் ஏஜென்ட்டாக இருக்குது. அப்போ சால்வெண்ட்டோட பொலாரிட்டி, இங்கே உபயோகப்படுத்துகிற சால்வெண்ட்டோட பொலாரிட்டி பற்றி நம்ம அழகாக இந்த காம்போ
அதாவது மிக்சர் லெவல் இந்த கலவையில் உள்ள பகுதி பொருட்களை நம்ம எளிமையா பிரிச்சு எடுக்கலாம். ரெண்டாவது படத்துக்கு வந்தோம்னா ஆஃப்டர் 10 மினிட்ஸ், இந்த 10 மினிட்ஸ்ங்கிறது ஒரு யூனிவர்சலான எல்லாத்துக்கும் பொதுமைப்படுத்தப்படக்கூடிய ஒரு அளவு அல்ல, இருந்தாலும் இவங்க எழுதியிருக்காங்க இந்த பர்டிகுலர் கேஸ். ஈவன் 2-3 மினிட்ஸ்ல கூட ஒரு தின் லேயர் குரோமேட்டோகிராஃபி முடிஞ்சிடும், மேக்சிமம் 5 மினிட்ஸ் தான் என்னோட அனுபவத்து. அப்ப என்னன்னா நம்ம வைக்கிறோம் இந்த சால்வெண்ட் உரியப்பட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேலே போகுது. எப்படி நம்ம ஒரு ஸ்பாஞ்ச தண்ணிக்குள்ள வச்சா தண்ணியை உரியுதோ, எப்படி ஒரு பிஸ்கட்டை தண்ணிக்குள்ள வச்சா அந்த பிஸ்கட்டு தண்ணியை உரியுமோ, அந்த மாதிரி இந்த சாலிட் அப்சார்பிங் மெட்டீரியல் வந்து அந்த சால்வெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சு அந்த சால்வெண்ட் மேலே போகும்போது அந்த சால்வெண்ட்டுக்குன்னு ஒரு பொலாரிட்டி இருக்கு. அந்த சால்வெண்ட்டோட பொலாரிட்டி நம்ம இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வச்ச அந்த மிக்சர் அந்த கலவையோட மாலிக்யூல்ஸை தூக்கிட்டு போக வர வல்லமை கிடைக்கும். எப்படி? அதாவது இந்த சாலிட் அப்சார்பிங் மெட்டீரியல் அதாவது இந்த சிலிக்கா ஜெல் அதில் நம்மளோட மிக்சர் அந்த கலவை பிணைக்கப்பட்டிருக்கு. எந்த வகையில்? வேதிப்பிணைப்பின் சார்பாகவும் சில பிசிக்கல் இயற்பியல் பிணைப்புகள் சார்பாகவும். அந்த வேதிப்பிணைப்பையும் அந்த இயற்பியல் பிணைப்பையும் அதிலிருந்து பிரித்தெடுப்பதற்கு, அதாவது அதிலிருந்து நீக்குவதற்கு நமக்கு அதை காட்டிலும் கூடுதலான ஒரு பிணைப்பு தேவைப்படுது. அந்த பிணைப்பு தான் நம்ம கொடுக்குற சால்வெண்ட்டு அந்த பிணைப்பை கொடுக்கும். அப்போ நம்ம பார்த்தோம்னா சப்போஸ் ஒரு போலார் சால்வெண்ட்னால நான் இதை வந்து எல்யூட் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த கருப்பு கலர் கலவையில மூன்று விதமான ஸ்பாட்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த மூணோட இன்டென்சிட்டி வேறா இருக்கு, அந்த மூணோட வடிவம் வேறா இருக்கு. இது எல்லாமே சால்வெண்டோட போலாரிட்டி மற்றும் இந்த கலவையோட பகுதி பொருட்களோட போலாரிட்டியை பொறுத்தது. இப்ப பாத்தீங்கன்னா இது ப்ளூ டாட் வட்டமா இருக்கு, ஆனா எல்லோ நீல் வட்டமா இருக்கு. அப்ப ஒரு ட்ரெய்லிங் நடந்திருக்கு எல்லோல, அந்த மாதிரி போலாரிட்டி பொறுத்து இந்த வடிவங்கள் வருது. அப்போ மேல இருக்கிறது ஒரு சிலிக்கா ஜெல்லா இருந்து இது போலார் சால்வெண்டா இருந்தா மேல இருக்கிறது இந்த மூணு இதுல ஒப்பு நோக்கும் போது நான் போலார், கம்பேரிட்டிவ்லி இது வெரி வெரி நான் போலார், அதனால எளிமையா மேல போயிடும். இது இடைத்தன்மை, அதாவது நான் போலாரிட்டிக்கும் போலாரிட்டிக்கும் இடையில உள்ளது. இது ஒரு மாடரேட், இது போலாரிட்டி, இது வந்து ஹைலி போலார். அதனாலதான் இந்த ரெண்டை நம்ம ஒப்பு நோக்கும் போது இதோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம கிட்ட ஒரு கலவை இருந்தது அப்படின்னா அந்த கலவைய ஒரு சாலிட் ஸ்பேஸ்ல வச்சு ஒரு சால்வெண்ட்டை வச்சு நம்ம எலியூட் பண்ணும்போது அந்த சால்வெண்டோட போலாரிட்டி அதோட பிரிப்புக்கு உதவி செய்யுது. அப்ப இது வந்து பெரும்பாலான வேதியியல் பகுதி பொருட்களை பிரிச்செடுக்கிறதுக்கும் இல்லை அதோட பியூரிட்டியை டெஸ்ட் பண்றதுக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட மிக எளிமையான ஒரு டெக்னிக். ஈவன் இப்போ நடப்பு இது கண்டுபிடிச்சு பல வருடங்கள் இருக்கலாம், ஆனால் நடப்பு காலத்துல கூட இது மிக மிக எளிமையான மற்றும் எஃபெக்டிவான டெக்னிக் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா நீங்க ஒரு சாதாரண டிஎல்சியை வச்சுக்கிட்டே நீங்க வந்து இது எந்த அளவுக்கு பியூர் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது ஒரு காலம் குரோமேட்டோகிராஃபியோட ஒரு ஸ்கிமேட்டிக் ரெப்ரஸன்டேஷனை தான் நான் இங்கே காணிச்சிருக்கிறேன். அதை ஸ்வெட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறாங்க. அவர் வந்து ஒரு ஜெர்மன் பைட்டோகெமிஸ்ட். அவர் என்னன்னா தாவரங்கள்ல இருந்து அதோட பகுதி பொருள்களை பிரிச்சு எடுத்து அதை ஆய்வு செய்யற ஒரு இதில் ஈடுபட்டிருக்காரு. அப்ப ஒரு தாவரத்தோட சப்போஸ் ஒரு இலையோட ஒரு எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறோம்னா அதுல இருந்து பிரிச்சு எடுக்கிறது ரொம்ப ஒரு கடினமான பணி. ஈவன் இப்போ கடந்த நிகழ்காலத்துல கூட ஒரு பிளான்ட் எக்ஸ்ட்ராக்டை வந்து பிரிச்சு எடுக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல அந்த பகுதி பொருட்களை எடுப்போம், எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அதை க்ரூடு உண்டாக்குவோம், அந்த க்ரூடை இந்த மாதிரி காலத்துல லோடு பண்ணுவோம், அந்த காலத்தை போலாரிட்டியை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி அதாவது போலாரிட்டி லோ போலார் டு ஹை போலார் சாதாரணமா எடுத்தோம்னா ஹெக்ஸேன் அசிட்டோன் கடைசியில வாட்டர் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அதை எலியூட் பண்ணி எடுத்து ஐ மீன் மெத்தனால் இந்த மாதிரி ஹை போலார் சால்வெண்ட்ல எலியூட் பண்ணி எடுத்து அதை பிரிப்பாங்க. இன்னமும் இது ஒரு சிக்கலான ஒரு வேலை தான், ஒரு நேரம் எடுக்கக்கூடிய ஒரு வேலை தான். அப்போ 1900களிலேயே 1900களிலேயே அவர் வந்து எப்படி பிரிச்செடுக்கலாங்கிறப்போ இப்படி ஒரு மெத்தடை உபயோகப்படுத்தினாரு. அதாவது ஒரு கிளாஸ் டியூப் எடுத்துட்டு அதுல சாக் பீஸ் நம்மளோட போர்டில் எழுதுற கரும்பலகையில் எழுதுற சுண்ண கட்டி பொடி பிளஸ் அலுமினா அப்படிங்கிற அலுமினியம் ஆக்சைடு இது ரெண்டை கலந்து இதில் லோடு பண்ணி அதுக்கப்புறம் அந்த காம்பவுண்ட் இது பண்ணி சால்வெண்ட்டோட போலாரிட்டியை மாற்றி வண் நிறப்பிரிகை முறை அதாவது இங்கே நடந்த அதே பிரிகை முறையை இந்த இடத்துல பண்ணார். ஆனால் இங்கே நடக்கிறது என்னென்னா கிராவிட்டி அதாவது புவி ஈர்ப்பு வேலை செய்யுது, கூடவே இதோட அப்சார்பிங் இந்த பேக்கடு மெட்டீரியலோட அப்சார்பிங் டெண்டன்ஸும் வேலை செய்யுது. அப்போ புவி ஈர்ப்பின் வழியாக நம்ம மேலே ஊற்றுற சால்வெண்ட்டு
கொஞ்சம் கொஞ்சமா கீழே வரும். இது அதோட நம்ம விக்கிபீடியா பக்கத்தில் கிடைக்கிற முந்தைய வண்ண புகைப்படங்கள் வர்றதுக்கு முன்னாடியான ஒரு பக்கம், அப்போ எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம். இங்கே பார்த்தீங்கன்னா அதோட ஃபோட்டோ. இங்கே அவர் அந்த சாக்கூஸ் அலுமினா இது போல் கலந்த ஒரு சாலிட் ஃபேஸு மேலேருந்து லோட் பண்ணுறாரு, கீழே கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கோணிக்கில் வச்சுருக்காரு. அதுதான் இங்கே போகும். இதுவும் விக்கிபீடியா பக்கத்தில் கிடைக்கிற ஒரு காலம் குரோமோட்டோகிராஃபிக்கான ஒரு எளிமையான ஒரு பட விளக்கம். இதையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் அந்த காலம், இதில் சிலிக்கா ஜெல் லோட் பண்ணியிருக்காங்க. மேலே இந்த கருப்பு கலரில் நம்மளுக்கு தெரிகிறது தான் இந்த கலவையோட இது. பின்ன சால்வெண்ட், ஏன்னா இந்த டிஎல்சியோட இன்வெர்டட் வடிவம் தான் இதுன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன நடக்குது, இங்கே சிலிக்கா ஜெல்லை பேக் பண்ணுறாங்க, க்ரூடாக இங்கே பேக் பண்ணுறாங்க, சால்வெண்ட்டை இங்கே ஊற்றுறாங்க. ஊற்றும்போது சால்வெண்ட்டோட பொலாரிட்டி நம்மளுக்கு வேரி பண்ணிக்கலாம். அப்படி ஊற்றும்போது இங்கே தாளை கீழே இருக்கிற கீயை ஓப்பன் பண்ணி விட்டோம்னா சால்வெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வர தொடங்கிடும். அப்போ என்ன நடக்குது, இதுகளோட பொலாரிட்டியை பொறுத்து அது அது போல் ஒன்று ரெண்டு மூணுன்னு ஒரு நாலு கலரை நம்ம விதவிதமான வண்ணங்களை நம்ம பார்க்குறோம். அந்த நாளும் நாலு விதமான மூலக்கூறுகள் அதுதான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இதற்கும் இதற்கும் ஒரே ஒரு வித்தியாசம், ஒரே ஒரு வேற்றுமை. அது என்ன அப்படின்னா, இங்கே மேலே முதலாம் மேலே வர்றது மேலே இருக்குது ஹைலி போலார். இங்கே இல்லை இல்லை, பொலாரிட்டி குறைவானது இங்கே மேலே இருக்குது, இங்கே பொலாரிட்டி குறைவானது கீழே இருக்குது. ஆனால் வரும் வழி கீழே முதலாவது வர்றது பொலாரிட்டி குறைவானதுதான் இருக்குது. அப்போ இது வெவ்வேறு டைம் லேப்ஸ், வெவ்வேறு நேரத்தில் எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ. இங்கே பார்த்தோம்னா பெரிய தொடங்குது, கீழே வருது, கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ ஃப்ராக்மெண்ட் கீழே வர்றதை நம்மளால் பார்க்க முடியும். அப்போ நம்ம சால்வெண்ட்டோடு வர்ற இதை நம்ம ஆவியாக்கி நம்மளுக்கு தேவையான பொருளை செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கிளாசிக்கல் லேபில் உபயோகிக்கிற டெக்னிக், இது கொஞ்சம் சிம்பிளான டெக்னிக். அந்த நேரத்தில் நமக்கு ஹை பர்ஃபார்மன்ஸ் லிக்விட் குரோமோட்டோகிராஃபியோட தேவை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த காலத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒன்று, ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷன் ஆல்வேஸ் இருக்கணும், அவரோட ப்ரெசன்ஸ் அந்த இது முன்னாடி ஒருத்தர் இருந்துக்கிட்டே இருக்கணும், சால்வெண்ட் தீர தீர ஒழிக்கணும், ஊற்றிக்கிட்டு இருக்கணும், இங்கே நிறைய கீழே நிறைய நிறைய எடுக்கணும், ப்ளஸ் இந்த வரும்போது காம்பனண்ட்டை பார்த்து எடுக்கணும். ஆனால் இந்த இதோட லிமிட்டேஷன் என்ன அப்படின்னா, சில காலம்ஸ் வந்து ரொம்ப நேரம் எடுக்கும், சில இதில் பிரிப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்காது, நம்ம மறுபடியும் இன்னொரு காலம் செய்ய வேண்டியது வரும், இல்லை மிக்ஸ் ஆகி வரும். சப்போஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பாட்டு மிக்ஸ் ஆகி வரலாம், இல்லை இதோட ஜங்ஷனில் இந்த ரெண்டு ஸ்பாட்டு மிக்ஸ் ஆகிருக்கலாம், அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ப்ளஸ் இதில் உபயோகிக்கிற சாலிட் ஃபேஸை நம்ம திரும்ப உபயோகிக்க முடியாது, அதை நம்ம தூக்கி களைய வேண்டியது வரும். ப்ளஸ் என்ன சொல்கிறது, மெயினாக காம்ப்ளெக்ஸ் மிக்சர், ஒரு இந்த காலத்தில் ஒரு நாலஞ்சு ஸ்பாட்டு உள்ளதை ஈஸியாக பிரிச்செடுக்க முடியும். ஆனால் அந்த காட்டில் கூடுதல் ஸ்பாட் இருக்கிறதோ இல்லை அளவில் மிக மிக குறைந்தவைகளையோ நம்மளால் பிரித்தெடுக்க முடியாது. அந்த நேரத்தில் நம்மளுக்கு ஹெச்பிஎல்சி காலம் வந்து உதவி செய்யும். ஹெச்பிஎல்சி காலம்னா என்ன, இதில் உபயோகிக்கிற மெட்டீரியல் நம்ம என்ன சிலிக்கா ஜெல்லுன்னு உபயோகிப்போம், வெவ்வேறு அளவுகளில் உள்ள சிலிக்கா ஜெல்லு உபயோகிப்போம். இதுலேயும் சிலிக்கா ஜெல் தான் உபயோகிக்கிறோம், ஆனால் இதில் உபயோகிக்கிறதை காட்டிலும் மிக மிக மென்மையான மிக மிக சிறிய சிலிக்கா துகள்களை யூஸ் பண்ணுறோம். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அது வழியாக ஒரு சால்வெண்ட் வெளிவரதுக்கான நேரம் கூடும். சப்போஸ் இந்த சிலிக்கா ஜெல்லோட சைஸ், இதோட சைஸ் வந்து ஒரு அரை நேனோமீட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம், இதில் வந்து அதை காட்டிலும் சிறியது 10 நேனோமீட்டர் 15 நேனோமீட்டர் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, அரை நேனோமீட்டரில் வர்ற வேகம் இதில் வர்ற வேகத்தை காட்டிலும் கூடுதலாக இருக்கும். அப்போ இந்த சிலிக்கா ஜெல் காலத்தில் நமக்கு லிமிட்டேஷன் இருக்குது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, நம்ம முன்னால் சொன்ன குறைகளை எல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக வந்து தான் அந்த ஹை பர்ஃபார்மன்ஸ் அல்லது ஹை ப்ரெஷர் லிக்விட் குரோமேட்டோகிராஃபி. என்ன அந்த ஹை பர்ஃபார்மன்ஸ் அல்லது ஹை ப்ரெஷர் அப்படின்னா, அதிக அழுத்தம் கொடுக்குறாங்க. அதிக அழுத்தம் கொடுக்கும்போது அந்த சாலிட் ஃபேஸ் வழியாக, இங்கே இருக்கிற சாலிட் ஃபேஸ் வழியாக அந்த திரவம் வெளிவரதுக்கான வேகம் கூடும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஸ்பாஞ்சை எடுத்து தண்ணியில் நினச்சி அதை தூக்கி பிடிச்சோம்னா தண்ணி ட்ராப் ட்ராப்பாக ஓடும், அது முழுசாக ஒடிகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அது வெளியே வரவே வராது, ஆனாலும் தண்ணி இருக்கும். ஆனால் இங்கே நம்ம ஹை ப்ரெஷர் கொடுக்கும்போது, அதாவது அந்த ஸ்பாஞ்சை கையில் அழுத்தும் போது எப்படி அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் கீழே வரும், அதுபோல் இங்கே ஹை ப்ரெஷர் கொடுக்கும்போது காலத்தில் இருக்கிற பெரும்பாலான திரவங்கள் அல்லது சால்வெண்ட் அல்லது கரைப்பான் வெளிவரும். அந்த கரைப்பான் வெளிவரும்போது
இதுல பார்ட்டிசிபேட் பண்ற கரைந்திருக்கிற பொருள்களும் வெளிவரும். அந்த கரைந்திருக்கிற பொருள்களை நம்ம கண் கொண்டு பார்க்காம ஒரு டிடெக்டர், அந்த டிடெக்டர் என்னங்கறத நம்ம பின்னாடி பார்ப்போம், கண் கொண்டு பார்க்காம இயந்திரத்தின் உதவியோட பார்த்து அதை பிரித்தெடுக்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல வண்ண பிரிகையில வண்ணமா இருக்கு. ஒருவேளை வண்ணம் அல்லாத பகுதி பொருட்களை நம்ம எப்படி பிரிச்செடுப்போம், அதை நம்ம கண்ணால பார்க்க முடியாது, அதை எப்படி பிரிச்செடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு உதவுறது தான் இந்த முயற்சி. கூடவே இந்த முறையில வண்ணமா இல்லாததை பிரித்தெடுக்கிறதுக்கான வேறு சில டெக்னிக்ஸ்களும் இருக்கு. அது என்னென்ன, உதாரணத்துக்கு சொல்ல போனா டின் லேயர் குரோமேட்டோகிராஃபியே உதவும், அயோடின் வழியா அதை சொல்லலாம், அல்லது ஸ்டெய்னிங் ஏஜென்ட் எனப்படும் சில ஆக்சிடைசிங் ஏஜென்ட், அதாவது ஆக்சிஜனேற்றும் கரணிகள் அல்லது அதில் உள்ள வினைப்படும் கரணிகளை உபயோகப்படுத்தி நம்ம காணலாம் கண்ணால் பார்க்க முடியாததை இந்த டெக்னிக்ல. ஆனா இந்த டெக்னிக்ல பெரும்பாலான இதை உபயோகிக்கிற டிடெக்டரை வச்சு நம்ம பார்க்க முடியும். அந்த டிடெக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த டிடெக்டர் நம்மளோட பகுதி பொருள்களோட இன்ட்ராக்ட் பண்றது. உதாரணத்துக்கு சொல்ல போனா ஐஆர் எனப்படும் இன்ஃப்ராரெட் அகச்சிவப்பு கதிர்கள், யூவி அல்ட்ரா வயலட் புற ஊதா கதிர்கள், அல்லது விசிபிள் லைட் கட்புலனாகும் ஒளி, இவை இல்லாம வேறு பலவும் நம்மளோட பகுதி பொருட்களோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடியவை தான். அதுல இருந்து நமக்கு தேவையான தகவல்கள் கிடைக்கும். அடுத்தது நாம கணிப்பொறியோட உதவியோட இந்த டிரெக்டரோட உதவியோட நம்ம இதை பாக்குறோம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதான் அந்த வியூ. அடுத்தது இந்த வியூ பே அப்படிங்கிற, அதாவது கணிப்பொறியோட திரையில நம்ம காண்ற இது, ஏன்னா டிடெக்டர் வந்து கண்ட பிறகு நம்மளுக்கு காட்டுற ஒரு இன்ஃபர்மேஷன் இதுதான். பெரும்பாலான இது இந்த இதுலயே எழுதியிருக்கு, இருந்தாலும் அதை நான் என்னன்னு சொல்றேன். அப்போ இது கீழே வர்றதுதான் ஒரு வகையில பேஸ் லைன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டிடெக்டருக்கு போற சால்வெண்டோட நில் அப்சார்ப்ஷன், அதாவது எந்த வகையான பொருளும் பகுதி பொருள்களும் வரல. அப்போ அந்த நேரத்துல நம்ம வந்து நம்மளோட சுத்தப்படுத்தப்பட வேண்டிய, இல்லது அதில் உள்ள பகுதி பொருட்களை நம்ம பிரித்தர வேண்டிய, இல்லை ஆய்வு செய்யப்பட வேண்டியதை நம்ம உபயோகப்படுத்தும். அப்போ அதை இங்கே இது வழியாக இன்ஜெக்ட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் நேரம் ஆக ஆக அது காலத்தின் வழியாக போகும்போது சிறிய சிறிய இம்யூரிட்டிஸ், மாசு பொருட்களையும் நம்மளால் காண முடியும், இல்லை பகுதி பொருட்களையும் நம்மளால் காண முடியும். அது எல்லாமே இங்கே பீக்ஸாக வரும். ஏன்னா இதில் எக்ஸ் ஆக்சிஸ் நேரம் அப்படின்னா, ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறது அப்சார்பிங் அப்சார்பன்ஸ், அதாவது ஒரு மூலக்கூறு எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குற ஒளியை புரிந்து கொள்கிறது, அதோட சதவீதத்தை தான் நம்மளுக்கு இன்டென்சிட்டியாக இங்கே காணிக்கும். அப்போ மூன்று காம்பவுண்ட் அடுத்தடுத்து வருது, அது வெவ்வேறு நேரத்தில் அந்த அடுத்தடுத்து வர்ற வெவ்வேறு நேரத்தை தான் நம்ம ரிட்டன்ஷன் டைம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ரிட்டன்ஷன் டைம் இதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.5 மினிட், இதுக்கு பார்த்தீங்கன்னா 1.9 மினிட், இதுக்கு பார்த்தோம்னா 10 வருடம். அப்போ எந்த இந்த ரிட்டன்ஷன் டைம் எதை குறிக்குது, நம்ம காலத்தில் இன்ஜெக்ட் பண்ணி எவ்வளவு நேரத்தில் நம்மளோட பகுதி பொருட்கள் வெளிவருகின்றன அல்லது அனலைசிஸுக்கு அனுப்பப்படுகின்றன அப்படிங்கிறத காட்டுறது தான் இது நம்மளுக்கு உதவுது. அப்போ இதன் மூலமாக எத்தனை பகுதி பொருட்கள் இருக்கின்றன என்பதை நம் கண்ணால் அறியலாம். அதனுடைய கான்சன்ட்ரேஷன், அந்த பகுதி பொருட்கள் எந்த அளவுக்கு இருக்கின்றன என்பதை அறியலாம். இது உள்ளிட்ட தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி
அடுத்தது நான் முன்பே சொன்ன மாதிரி அந்த காலம், அந்த காலத்தில் உள்ள பகுதி பொருள்கள், அதாவது அந்த காலத்துல நம்ம லோட் பண்ற சாலிட் ஸ்டேட், அதாவது திண்ம வடிவத்தில் இருக்கிற இதோட அளவை பொறுத்து அதுல வெளிவர்ற திரவத்தோட வேகம் மாறும். உதாரணத்துக்கு இதை ஒரு கல்லுன்னு நினைச்சுங்க, இதை ஒரு பொடி மணல்னு நினைச்சுங்க. சப்போஸ் இது வெர்டிக்கலா இருந்து இது மேலிருந்து கீழே நம்ம ஒருவேளை ஒரு திரவத்தை ஊத்துறோம்னா ஒரு கல் இருக்கிற இதுல திரவம் வேகமாக கீழே இறங்கி வந்துடும். ஆனா ஒரு பொடிமணல் இருக்கிறத திரவம் வேகமாக கீழே இறங்கி வராது. அதுதான் இந்த ஹை பர்ஃபார்மன்ஸ் உள்ள காலத்தில் உள்ள ஒரு பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, அந்த நுண்மை தேவை. ஏன்னா அந்த நுண்மை இருந்தால்தான் நம்மளுக்கு செப்பரேஷன் நல்லா கிடைக்கும். அப்போ அந்த அந்த சிக்கலை தவிர்க்கறதுக்கு, அதை கடந்து வர்றதுக்கு தான் நம்ம அழுத்தம் கொடுக்குறோம், அந்த பம்பு வழியா கொடுக்குறோம். கூடவே வேறு சில பிரச்சனைகள் வந்து அதை நம்ம ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த காலத்தை பேக் பண்ணுற விதம. அதாவது இந்த காலத்துல ஏற்கனவே உண்மையான ஒரு பொருள், அந்த உண்மையான பொருளை கேப் விடாம, அதாவது இந்த இது போல இடைவெளி விடாம பேக் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன் அந்த அவசியம் இருக்கு அப்படின்னா, சால்வெண்ட் அதாவது கரைப்பான் வந்து உங்க கரைபொருளை எடுத்துட்டு இந்த வழியா நகர்ந்து வரும்போது இந்த நான் வரைகிற நேர்கோடுல பாத்தீங்கன்னா அதற்கான தடைகள் தொடர்ந்து இருக்கு. ஆனா இந்த இரு நேர்கோடுகள், இப்ப கரண்ட் இப்ப காட்டுற ஒரு நேர்கோடுலயும் மேல இருக்கிற இந்த நேர்கோடுலயும் தடைகள் இரண்டு இடத்துல இல்லை. அப்ப என்ன நடக்கும், ஒரு பேண்ட், ஒரு பட்டையாக வர்ற நம்மளோட கரைப்பான் கரைபொருள் இந்த இடத்துல வரும்போது அதோட சில இடத்துல இந்த இடத்துல வெறும் சால்வெண்ட் மட்டுமே இருக்கு, கரைப்பான் மட்டுமே இருக்கனால அந்த கரைபொருள் வேகமா நகர்ந்துடும். இந்த இடத்துல வேகமா நகராது. அப்போ நம்மளுக்கு ஒரு செவ்வக வடிவத்துல வர்ற ஒரு பட்டை இந்த இடத்துல வரும்போது அதன் வடிவம் மாறும். அப்ப அந்த வடிவம் மாறும்போது நம்மளுக்கு இறுதியாக வர்ற இதோட இது பேண்டாகவே வராது. அப்படி வராத போது அடுத்து வர்ற பின்தொடர்ந்து வர்ற காம்பனண்டோட மிக்ஸ் பண்றதுக்கான கலப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த கடைசியில் நம்ம செய்ய வேண்டிய இந்த டெக்னிக்கோட பயனே இல்லாம போயிடும். ஆனா ஒரு வெல் பேக்கடு மெட்டீரியல்ல இங்க கடந்து வர்ற கரைபொருளோட வேகம் சரியா ஒரே மாதிரி இருக்கிறதுனால கடைசியில டிடெக்டருக்கு வர்றதும் ஒரே போல வந்து சேரும். அதுதான் நமக்கு நல்ல செப்பரேஷனை கொடுக்கும். அடுத்தது செப்பரேஷனை இன்ஃப்ளூயன்ஸ், அதுல தாக்கத்தை ஏற்படுத்துற இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம உபயோகிக்கிற இந்த காலத்தோட நீளம், இது 50 மில்லிமீட்டர், இது 100 மில்லிமீட்டர். இது பாத்தீங்கன்னா நான் மும்பை டிடெக்டர், அதாவது அந்த கடைசியா வெளிவர கம்ப்யூட்டர் கணிப்பொறியோட காண்ற அந்த டிடெக்டிங் பீக், இது வந்து பார்த்தாச்சுன்னா 50 மில்லிமீட்டர்ல ரொம்ப நெருக்கமா இருக்கும். ஆனா 100 மில்லிமீட்டர்ல தனித்தனியா இருக்கும். அது வழியா அதாவது காலத்தோட லெந்த் அதிகப்படுத்தும் போதும் நமக்கு அதோட செப்பரேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது இந்த காலத்துல உள்ள மெட்டீரியல், அதாவது சிலிக்காவை நம்ம மாடிஃபை பண்றது மூலமா அதுல இருக்கிற அதாவது வினை செயல் தொகுதி அதை நம்ம மாற்றும் மூலமா, வேதி வினைகள் மூலமா இதோட செயல்திறனை கூட்டவோ குறைக்கவோ முடியும், அல்லது நமக்கு விருப்பப்பட்டது போல மாற்றி அமைக்க முடியும். உதாரணத்திற்கு இதுதான் சிலிக்காவோட சர்ஃபேஸ். அந்த சிலிக்காவோட சர்ஃபேஸ்ல ஹைட்ராக்சில் தொகுதி உள்ளது, இது மோர் போலார் தொகுதி, கொஞ்சம் அசிடிக் தன்மை உள்ள தொகுதி. அப்ப இந்த சிலிக்கா ஜெல்லை மட்டுமே நம்ம உபயோகிக்கும் போது வர்ற லிமிட்டேஷன் வர்ற குறைகள் அப்படின்னு சொன்னா, இது அசிடிக் அப்படிங்கிறனால பிஹெச் 8 வரைக்குமே நம்மளால உபயோகப்படுத்த முடியும். சப்போஸ் நம்ம நீராளான ஒரு நீரால் கரையக்கூடிய ஒன்றை இதை வழியா எலியூட் பண்ணி எடுக்கிறோம், அதுக்கு அசிடிக் அல்லது பேசிக் சொல்யூஷன் உபயோகப்படுத்துறோம் அப்படின்னா பிஹெச் 2-8 வரைக்குமே சிலிக்கா ஜெல்ல நம்ம உபயோகப்படுத்தோம். 8க்கு மேல போகும்போது அதோட காரத்தன்மை
அதிகரிச்சு இதோட வினைப்பட்ட நேர்ந்து சில நேரங்களில் சிலிக்காவும் உடன் வரலாம். அப்ப அந்த மாதிரி பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு தான் நம்ம இது போல கும்பிள் ஆல்கைல் சேஞ்ச் ஆல்கைன் தொகுதிகளால் வினைப்படுத்தி இதோட போலாரிட்டியை நம்ம குறைக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா ஒரு சிலிக்கான் சப்ஸ்டியூட்டட் இது கார்பனை போலவே சிலிக்கானும் நான்கு மூலக்கூறு நான்கு அணுக்களோட பிணையும் தன்மை கொண்டது. அப்போ அதை எடுத்துக்கிட்டு அதோட வினைப்படுத்தி நம்ம ஒரு டெரிவேட்டிவ் உண்டாகிறோம், ஒரு மாடிஃபைடு சிலிக்கா அது உண்டாகும். அப்போ இதில் C18 அப்படின்னு எழுதும்போது கார்பன் சங்கிலியோட கார்பனோட எண்ணிக்கை 18. இப்போ C18 அதாவது CH2 அப்படின்னு ஒரு 18 கார்பன் சங்கிலிகள் இங்கே இருக்கின்றன. அப்போ இது வந்து போலாரிட்டியை வெகுவாக குறைக்கும். அப்போ இந்த இடத்துல இதை இந்த கிடைக்கிற சிலிக்கா விளைபொருள் நம்மளோட வினைபொருள் சிலிக்காவை விட போலாரிட்டியில் ரொம்பவே இருக்கு. அதை போல செகண்ட் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் C18 அட்டாச்சு சேர்த்த பிறகு இன்னொரு OH குரூப் மீதம் இருக்கிறதுல அவங்க என்ன செய்கிறாங்க, வெறும் CH3 உள்ள சிறிய சங்கிலியை உபயோகப்படுத்துகிறாங்க. அப்போ இப்படி வேறு சில அயனி தொகுதிகளையும் வேறு சில உபப்பொருட்களையும் நம்ம இணைப்பதன் மூலமாக சில நேரங்களில் ஹைட்ரோஃபிலிக் தன்மை உள்ள அதாவது நீரை கவரும் தன்மை உள்ள வினை செயல் தொகுதிகளை ஏற்படுத்தலாம், இல்லது அயனி தொகுதிகளை ஏற்படுத்தலாம். அப்படியெல்லாம் வெவ்வேறு தொகுதிகளை சேர்த்து இந்த காலத்தோட தன்மையை வேற்றுமைப்படுத்தி நம்மளுக்கு வேண்டுகிற பொருளை இந்த காலத்து வழியாக யூஸ் பண்ணி எடுக்கணும். அடுத்தது இந்த மாடிஃபை பண்ணோம் இல்லையா, முன்னைய ஸ்லைடில் நான் காணித்த மாடிஃபிகேஷன் வந்து எந்த வகையில் உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து இந்த இடத்துல ஸ்டேஷனரிஸ் போலார் அப்படின்னா வெறும் சிலிக்காவை மட்டும் எடுத்துக்கிறாங்க. இந்த சிலிக்காவை மட்டும் எடுத்துக்கும்போது இது வந்து நார்மல் ஃபேஸ் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மல் ஃபேஸ் காலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம முன்பு பார்த்தோம் இல்லையா ரெண்டாவது சிலர் இல்லையா என்னமோ சிலிக்கா ஜெல்லை பேக் பண்ணி சாதாரண ஆய்வுக்கூடத்தில் நினைச்சுக்கிறது, அது வந்து முதல் முதலாக வெளிவிடுறது என்ன, நான் போலார் காம்பனன்ட். அதாவது மொபைல் ஃபேஸும் எச்சேன் போல நான் போலார் காம்பனன்ட் வெளிவர்றதும் நான் போலார் காம்பனன்ட் முதல்ல வரும். அதாவது போலாரிட்டி துருவத்தன்மை குறைவாக இருக்கிறது முதல்ல வந்துடும். ஆனால் நம்ம CIT மாடிஃபை அதாவது நம்ம கார்பன் சங்கிலி இணைக்கப்பட்ட சிலிக்கா ஜெல்லை உபயோகப்படுத்தும் போது அதில் இருக்குள்ள போலார் அதாவது துருவ வினை செயல் தொகுதிகளை எல்லாம் நாம் மறைத்து விடுகிறோம். அப்போ அதிக போலார் உள்ள காம்பவுண்ட் முதல்ல வந்துடும். இந்த ரிவர்ஸ் ஃபேஸ் சிலிக்காஜல் அதாவது ரிவர்ஸ் ஸ்பேஸ் குரோமட்டோகிராஃபி அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அப்போ வேலை நமக்கு ஒரு தூய்மைப்படுத்துகிற வேலையாக இருந்ததுன்னா முதலில் நமக்கு அதிக துருவத்தன்மை போலார் தன்மை உள்ளது வெளிவரணும் அப்படின்னா இதில் இந்த வகையான ரிவர்ஸ் ஸ்பேஸில் உபயோகப்படுத்தும் போது நம்மளோட காலம் வெகு விரைவாகவும் வெகு எளிதாகவும் அதுதான் இந்த சிலிக்காஜில் மாடிஃபை பண்ணுறதுக்கான காரணம். அப்போ நம்மளுக்கு தேவையை பொறுத்து மாற்றிக்கொள்ளலாம். ஒருவேளை சில இதில் நமக்கு நான் போலார் முதல்ல வேணும்னா அதை உபயோகப்படுத்திக்கலாம், ஒரு இடத்துல போலார் வேணும்னா அது உபயோகப்படுத்தும். இந்த காலத்தில் உபயோகப்படுத்துகிற இந்த பார்ட்டிகளோட தன்மை அதோட தன்மை எப்படி இருக்கிறது நம்மளுக்கு எந்த வகையில் உதவியாக இருக்குன்னு பார்க்கலாம். அப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் சிலிக்காஜல் இது வந்து கரடுமுரடான ஒரு அமைப்பு. இதைத்தான் நம்ம சாதாரண காலம் அதாவது இல்லை ஆய்வகங்களில் உபயோகப்படுத்துகிற சாதாரண காலங்களில் உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் நம்ம இந்த HPLC உபயோகப்படுத்துகிற இந்த சிலிக்காஜலை பார்த்தாச்சுன்னா ரொம்ப சிறிய வட்டமான சில கோள வடிவத்துகளாக இருக்கும். அப்போ இதில் ஒன்றோட ஒன்று நம்ம அடுத்தடுத்து வைக்கும்போது இதில் உருவாகிற கேப் வந்து மிக மிக குறைவு இதை கம்பேர் பண்ணும்போது. அப்போ வடிவத்தோட சைஸ் அளவு பார்த்தா கூட ஒரே மாதிரி இருக்கிறது, நம்மளுக்கு மிக மிக உதவிகரமாக இருக்கும். இது வந்து ஒரு கம்பேரிட்டிவ் பிளாட், ஒரு ஒப்புநோக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா இது வந்து நம்மளோட மயிரிலை ஹியூமன் ஹேர். அந்த மயிரிலையோட கம்பேர் பண்ணும்போது இது 5 மைக்ரோமீட்டர் பார்ட்டிகள், இது 1.7 மைக்ரோமீட்டர் பார்ட்டிகள். அப்போ பார்த்தாச்சுன்னா 5 மைக்ரோமீட்டர் வந்து இவ்வளோ இருக்கு, இது 5 மைக்ரோமீட்டர் காலம், இது 1.7 மைக்ரான் காலம். இதுல பார்த்தாச்சுன்னா இந்த காலத்தால நம்ம இதை பேக் பண்ணி ரன் பண்ணும்போது நம்ம முதல்ல இதுக்கு முந்தைய ஸ்லைட்ல காலத்தோட நீளம் எப்படி செப்பரேஷனை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணு பார்த்தோம். இதுல காலத்தில் உள்ள பகுதி பொருட்கள் அதாவது அந்த மாடிஃபைடு சிலிக்கா இதுல 5 மைக்ரான் இருக்கும்போது செப்பரேஷன் எப்படி இன்ஃபுளுயன்ஸ் ஆகுது, அதை விட மிகச்சிறிய சைஸ் ஆகும்போது எப்படி இன்ஃபுளுயன்ஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம்.
இதுல செப்பரேஷன் அவ்வளவு நல்லா இருக்காது, இதுல செப்பரேஷன் இன்னும் நல்லா இருக்கும். இந்த வகையில இதோட சைஸ் மாதிரி பண்றது மூலமா செப்பரேஷன் கூடலாம். கூடவே இந்த இடத்துல சால்வெண்ட் போற வேகம் இந்த இடத்துல போற வேகத்தை விட குறைவா இருக்கு, அப்ப நம்ம ப்ரெஷர் கூட்டி கொடுக்க வேண்டியது வரும். அதுக்குதான் நம்ம ஹை பர்ஃபார்மன்ஸ் ஹை ப்ரெஷர் அந்த டெக்னிக் போறோம். இன்னும் இந்த இந்த டாபிக்கு அப்பால நம்ம பாக்குற இந்த இமேஜ் எல்லாம் எதை வச்சு எடுத்தாங்க அப்படின்னா, இங்க பாக்குறது ஒரு மனிதனோட ஒரு முடி. அப்ப அந்த முடியை நம்ம கண்ணால பாக்குறோம், என்ன டெக்னிக்கால பாக்குறோம் அப்படின்னா, அது ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிற செம் அப்படிங்கிற டெக்னிக்கை வச்சு பார்த்துருக்காங்க. இதுதான் நம்ம மைக்ரோமீட்டர் சைஸ் உள்ள பார்ட்டிகளை நுண்ணோக்கி மூலமா பாக்குறோம். ஆனா இது எப்படி, நம்ம சாதாரண நுண்ணோக்கியை போல லென்ஸுகள் கண்ணாடி லென்ஸுகளை வச்சு பாக்குறதல்ல, இது எலக்ட்ரான் நுண்ணோக்கி. எலக்ட்ரான் நுண்ணோக்கினா என்ன நடக்குதுங்க, எலக்ட்ரான் கற்றையை நமது பொருள்கள் மேல குவித்து அதோட ரெஃப்ளெக்ஷனை நம்ம சூட்டபிள் டிடெக்டர் சூட்டபிள் டிஃப்ளெக்டரை வச்சு ஒரு சூட்டபிள் டிடெக்டர் மூலமா பார்க்கும்போது நம்மளால இந்த இமேஜை பார்க்க முடியும். பெரும்பாலும் பிளாக் அண்ட் ஒயிட் நம்ம கலர் உண்டாக்குற இதுவும் இருக்கு. கூடவே வேறு பல டெக்னிக்கும் இருக்கு செம்மிலேயே. அப்போ இந்த பகுதி பொருள்களில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு, என்னென்ன ஆட்டம் அட்டாமிக் காம்போசிஷன், இதில் கார்பன் இருக்கா, கார்பன் இருக்கா, மெட்டல் அயான் லெட் இருக்கா, அயன் இருக்கா அப்படிங்கிறத கூட நம்மளால பார்க்க முடியும் இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வச்சு. அப்படி ஒரு விளைவிக்கிற இந்த காலம் சாதாரண நம்ம வந்து ஒரே காலத்தை எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்திட முடியாது. ஒவ்வொரு உபயோகத்துக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கு. இங்கே பார்த்தாச்சுன்னா ஹெச்பிஎல்சி என்சிஎஸ் செப்பரேஷன், ஹெச்பிஎல்சி ஆஃப் சுகர், ஹெச்பிஎல்சி ஆஃப் பயோ மாலிக்யூல்ஸ், இது அல்லாம வேறு சில இதுவும் இருக்குது. ஆனால் ஒரு கல்லூரி மாணவர் ஒரு இளநிலை மாணவர் அப்படிங்கிற வகையில் இந்த நாலு இதை உங்களால் பெரும்பான்மையாக கேள்விப்பட்டிருக்க முடியும். கூடவே அனலிட்டிக்கல் அன்பு அப்படிங்கிறதையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஈவன் இதில் எனக்கே இல்லை, நான் கூட இதில் ரெண்டு மூணு தெரிந்து கொள்ள முயற்சி எடுக்கவில்லை. அப்போ இதில் பார்த்துட்டீங்கன்னா ஹெச்பிஎல்சி ஆஃப் ஸ்மால் மாலிக்யூல்ஸ், சிறிய மூலக்கூறுகளை பிரித்தெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு காலம். இது ஆக்சுவல் நான் வந்து எடுத்தது Connor.net அப்படிங்கிறது, இவங்க வந்து இந்த ஹெச்பிஎல்சி காலத்தை உருவாக்கி வைக்கிற ஒரு கம்பெனி. அவங்ககிட்டயே சொல்கிறாங்க சிறிய மாலிக்யூல்களை பிரித்தெடுக்கிறதுக்கு எனன்சியோமர் அப்படின்னு சொல்கிறார், அதாவது RS அப்படின்னு சொல்கிறாங்க. எனன்சியோமரை பிரித்தெடுக்கக்கூடிய கைரல் காலம், இந்த சுகர் சர்க்கரை பயோ மாலிக்யூல் ப்ளஸ் அனாலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் முன்பே சொன்ன மாதிரி அதில் உள்ள பகுதி பொருட்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் உபயோகப்படுத்துகிற காலம். இது வந்து ப்ரிப்பரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ப்ரிப்பரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது இதோட விட்டை பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாத்த விட ரொம்ப மெலிசாக இருக்கும், கூடுதலாக இருக்கும், மற்றதெல்லாம் மெலிசாக இருக்கும். ஏன்னா ப்ரிப்பரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம காம்பனண்ட்டை வெளியே எடுத்து நம்ம மேற்கொண்டு உபயோகப்படுத்துறதுக்கு, டெரிவேட்டிவ் உபயோகப்படுத்துறதுக்கோ இல்லை வேறு பல ஆய்வுகள் உபயோகப்படுத்துறதுக்கு உபயோகிக்கிறது தான் ப்ரிப்பரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் கடைசி ஸ்லைடில் பண்ணுறேன். அப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸில் வெளிய காலமே உபயோகப்படும் எத்தனை காம்பனன்ஸ் அதோட தன்மை அதை மட்டும் அறிஞ்சுக்கிறது மென்மையாக இருக்கு. இதுவரைக்கும் காலத்தை பார்த்தோம், காலத்துக்கு தான் நம்ம அதிக நேரம் செலவழிச்சிருக்கோம். ஏன்னா ஹெச்பிஎல்சியில் முக்கியமான பாகம், ஒவ்வொன்று முக்கியமான பாகம்னாலும் ஒரு வேதியியலாளர் ஒரு கெமிஸ்ட்ரி படிக்கிறவர் அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டியது காலத்துக்கு பின்னாடி உள்ள கெமிஸ்ட்ரி தான். ஏன்னா காலத்தோடு தான் நம்மளோட கரைபொருள் கரைப்பான் இரண்டும் இடைபடுகிறது, வேதி பிணைப்பின் மூலமாகவும் இயற்பியல் பிணைப்பின் மூலமாகவும். அதனால காலத்தோட வேதியியலை முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன், அதோட இயற்பியலையும் நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது வர்றது எலியூசன் டைப்ஸ், அதாவது அதில் உபயோகப்படுத்துகிற சால்வெண்ட் கரைப்பானை நம்ம மாற்றியமைப்பதன் மூலமாக நம்ம வெகு சுலபமாக வெகு எஃபிஷியண்டாக நம்ம பகுதி பொருட்களை பிரித்தெடுக்க முடியும். இவ்வளவு நேரம் நம்ம காலம், அதாவது நிலையான ஸ்பேஸ், சாலிட் ஃபேஸ், ஸ்டேஷனரி ஃபேஸை எப்படி மாடிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இது தொழிசனை மாடிஃபை பண்ணி நம்ம இதை இது பண்ணுறது. உதாரணமாக இந்த எக்ஸ்பிஎல்சிலேயே ரெண்டு முறை இருக்கு, ஐசோக்ராட்டிக் அண்ட் கிரேடியன்ட். நம்ம இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உதாரணத்துக்கு சொல்லுறோம் அப்படின்னா, நம்ம சாதாரணமாக ஒரு சாதாரண இஎல்சியில் சூட்டபிள் சால்வெண்ட்டை செலக்ட் பண்ணுறது, சூட்டபிள் சால்வெண்ட்டை செலக்ட் பண்ணுறது மூலமாக அந்த எலியூட் பண்ணுற
ஆர் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஃபேக்டர் மாற்றி அமைக்க முடியும். அதை நம்மளால டிஎல்சியில் பார்க்க முடியும். ஆனால் இந்த இதில் நம்ம போலாரிட்டியை ஒன்னா நம்ம முன்னே தீர்மானிக்கலாம் தெரிஞ்சதுன்னா, இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி கொண்டு போகலாம். அப்போ இதில் சொல்கிறாங்க ஐசோக்ராட்டிக் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சால்வெண்ட்டோட போலாரிட்டியை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே போகிறோம். ஐசோக்ராட்டிக்கில் சால்வெண்டோட போலாரிட்டியோட போலாரிட்டியை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோம். அதை எப்படி சால்வெண்ட்டோட போலாரிட்டி எப்படி மாற்றுறது அப்படின்னா, ஒரு போலார் சால்வெண்ட்டை ஒரு நான் போலார் சால்வெண்ட்டோட கலக்கும் பொழுது அதனுடைய போலாரிட்டியை நம்மளால் மாற்ற முடியும். அது நமக்கு எந்த வகையில் பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஐசோக்ராட்டிக் எமிஷன், அதாவது இதில் 70% தண்ணீரும் 30% அசிட்டோநைட்ரேட்லையும் தான் நம்ம உபயோகிக்கிறோம். அப்படி உபயோகிக்கும் போது இங்கே கீழே நமக்கு ரிட்டன்ஷன் டைம் இருக்கு. கிட்டத்தட்ட 60 to 70 minutes இந்த காலத்தில் கடைசி பதிவு பொருள் வருது. கிட்டத்தட்ட ஒரு 80-85 இந்த காலம் முடிஞ்சிருக்கு HPLC-ல. அப்போ இதில் உள்ள வெவ்வேறு பகுதி பொருட்களை தான் அவங்க நோட் செய்திருக்கிறாங்க. அதை தான் 1, 2, 3 நம்பர் போட்டு அதை என்ன சொல்லியிருக்கோம். அப்போ பார்த்தோம்னா 70th minute தான் 8th பகுதி பொருள் வருது. இதில் நம்ம போலாரிட்டியை ஸ்டெடியாக வைக்கும்போது முதலிலிருந்து கடைசி வரை 70-30 வாட்டர் பர்சன்டேஜ் கண்டினியூஸாக வைக்கும்போது உங்களுக்கு இது நடந்துருக்கு. ஆனால் கிரேடியன்ட் எலியூஷன் அப்படின்னா நம்ம அதோட சதவீதத்தை கூட்டிக்கொண்டே போகும்போது எப்படி அந்த பிரிகை நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் 10 minutes ஒன்றுமே இல்லை. ஏன்னா நம்ம சால்வெண்ட்டோட போலாரிட்டி 20-60% கூட்டிக்கொண்டே போகிறோம். ஆனால் 10 minutes அப்புறமா இந்த 8 பகுதி பொருட்களும் வெறும் 30 minutes வெளிவந்து விடுகின்றன. அதாவது 10 to 30 minutes 20 minute கால இடைவெளியிலேயே நம்மளோட 8 குரோமோசோம் பிரிந்து வந்துருக்கிறது. ஆனால் இதில் பார்த்தோம்னா இங்கிருந்து ஒரு 70th minute தான் பிரிஞ்சு வரையும். அப்போ இது கிட்டத்தட்ட 1 hour 10 minutes செலவிட வேண்டும். ஆனால் இதில் பார்த்தோம்னா வெறும் 30 minutes முடிஞ்சிடும். அதுதான் இந்த கிரேடியன்ட் எலிவேஷனோட நன்மை. ஆனால் நம்ம கிரேடியன்ட் எலிவேஷன் எல்லாத்துக்கும் சூட்டபிளாக இருக்குமா, இல்லை நம்ம இதை பொதுமைப்படுத்தி விட முடியுமா, ஏன் அப்புறம் ஐசோக்ராட்டிக் எலிவேஷன் ஒன்றா இன்னமும் உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்னா அதற்கும் காரணம் இருக்குது. எல்லா காம்பனண்ட்டும் ஒன்றும் இல்லை, அதனால எல்லா இதுவும் ஒரே போல செயல்பட முடியாது. இந்த பர்டிகுலர் கேஸில் இப்படி இருக்கலாம். ஆனால் வேற ஒரு கேஸில் கிரேடியன்ட் எலிவேஷனை காட்டிலும் ஐசோக்ராட்டிக் எலிவேஷன் பெட்டராக இருக்கலாம். அது நம்ம உபயோகிக்கப்படுத்த மிக்சரை பொறுத்து. அடுத்தது நம்ம முதல்ல காலத்தை பார்த்தோம், அடுத்தது எலியூட் பண்ணுற சால்வெண்ட்டை பார்த்தோம், கடைசியாக நம்ம இப்போ டிடெக்டர் அப்படிங்கிறத பார்த்தோம். டிடெக்டர் அப்படின்னா என்ன, அந்த டிடெக்டர் தான் நம்ம வந்து வர்ற பகுதி பொருட்களை இந்த கோடுகளாக நம்ம பார்க்குற முடியாது அப்படி பிரித்தறியதை உதவுகின்றது. அந்த டிடெக்டர் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கணும். அது சாதாரண ஒரு பள்ளி மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு டாபிக் தான். ஒரு பொருளோட அப்சார்பன்ஸ், அதாவது பொருளோட கவர்க்கும் தன்மை அல்லது எதிரொலிக்கும் தன்மை அல்லது ஒப்புக அனுமதிக்காத தன்மை அப்படின்னு நிறைய இது இருக்கு. உதாரணத்துக்கு அப்சார்பன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சன்ஸ்கிரீனை தான் காட்டியிருக்காங்க. சன்ஸ்கிரீன் அப்படின்னா வெளிநாடுகளெல்லாம் பார்த்தோம்னா சூரியன் ஒளியோட பலன் கிடைக்கிறதுக்காக சன்ஸ்கிரீன் லோஷன் அப்படிங்கிறத உடம்புக்கு தடவிட்டு பீச்சில் படுத்துருக்கிறத நம்ம பார்ப்போம். இங்கேயும் நம்ம கிரிக்கெட் வீரர்கள் அதை போடுறதை பார்ப்போம் கிரிக்கெட் விளையாடும் போது. ஏன்னா இங்கேயே பெண்கள் கூட அதை உபயோகிக்கிறாங்க. நம்மளோட மாய்ஸ்சரைசரில் கூட அதெல்லாம் இருக்கு. அதோட பயன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யூவி லைட் அதாவது அகச்சிவப்பு கதிர்கள் நம்ம உடலுக்கு மணிக்கும் அகச்சிவப்பு கதிர்களும் சொல்லிட்டேன், அது புறவுதா கதிர்கள் நம்ம உடம்புக்கு தீங்கு விழுந்திருக்கும் அப்படின்ட்டு அதை உறிஞ்சுவதற்கோ எதிர்ப்பதற்கோ இது வந்து நமக்கு மிகவும் உதவுகிறது. இப்போ இந்த சன்ஸ்கிரீன் ஸ்கீம் எப்படி நம்ம லைட்டாக அப்சார்ப் செய்யப்படுது, அதே போல் நம்ம காம்பவுண்ட் நம்ம எல்யூட் பண்ணுற காம்பவுண்டும் ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஒளியோட அலைநீளத்தை உரியும் தன்மை கொண்டது. அது மூலமாக தான் நம்மளுக்கு இந்த சிக்னல் கிடைக்குது. அதை தான் நம்ம பார்க்கணும். ஆனால் நம்ம உபயோகப்படுத்துகிற சால்வெண்ட் கரைப்பான் அதற்கு கட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கரைப்பானுக்கு அந்த ஒளியை கவரும் தன்மை இல்லை, ஒளியை உறிஞ்சும் தன்மை இல்லை. அதனால் சிக்னல் இல்லாத போது நமக்கு நெட் அப்சார்பன் 0 இருக்கும். இதைத்தான் நம்மளோட பி லாம்பர்ட் லா அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். அப்போ நம்மளோட பி லாம்பர்ட் லா வெறுவே வெறுமனே எதை சொல்றது, எதையெல்லாம் கன்சிடர் பண்ணுறது, கரைப்பானுக்கும் கரைபொருளுக்கும் கூட கரைப்பானும் கரைபொருளும் அப்சார்ப் பண்ணுறதை முடிச்சு
நம்மளது எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுது எந்த வேவ் லென்த்ல அப்சார்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அப்சார்பன்ஸை சொல்றதுக்கு நம்ம பிஎல் மூலம் உங்களுக்கு சொல்லலாம். என்னால் இந்த நொடியில் தெளிவாக சொல்ல முடியுங்க, நீங்கள் அதை படிக்கலாமே இருக்கணும். இந்த டாம் மேலே இருக்கிற இதில் பார்த்தோம்னா இங்கே ப்ரௌன் ஒரு மர கலரில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்லி சால்வெண்ட். இங்கே வந்து பச்சை கலரில் கொடுத்துருக்கிறது ஒரு சன்ஸ்க்ரீன். இப்போது எப்போதெல்லாம் சால்வெண்ட்டு போதோ அது நமக்கு ஜீரோ அப்சார்பன்ஸ் கிடைக்கும். ஆனால் எப்போதெல்லாம் இந்த சன்ஸ்க்ரீன் போதோ அது இந்த யூவி லைட்டை அப்சார்ப் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கிற அப்சார்பன்ஸ் அளவு கூடிக்கொண்டே வரும். இப்போ இதை போல தான் நம்மளோட இதில் எந்த டிடெக்டரில் வர்ற மாலிக்கு எப்பெல்லாம் ஒளியை ஒறிஞ்சிக்கிறதோ அப்போதெல்லாம் இந்த சிக்னல் வந்து நமக்கு கிடைக்கும். அதை வச்சு நம்ம என்ன எத்தனை காரணம் அப்படிங்கிறது இந்த டிடெக்டர் யூஸ்ஃபுல்லாக எதாக இருக்கும் அப்படின்னா ஃபோட்டோ மல்டிப்ளையர் டியூப் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து அந்த ஒளி விடும்போது அந்த ஒளியில் எத்தனை ஃபோட்டான்கள் இருக்குது அப்படிங்கிறத வச்சு அதோட இன்டென்சிட்டியை நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துரு. அதுதான் நம்மளுக்கு இன்டென்சிட்டி ஹை ஆர் லோ, மேலே அல்லது கீழே. இங்கே உரியப்படுகிற ஒளியும் இங்கே உரியப்படுகிற ஒளியும் சமம் அல்ல, அதை நம்மளுக்கு இந்த இன்டென்சிட்டி வழியாக தான் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தான் இந்த டிடெக்டர். அந்த டிடெக்டரோட வகையை பொறுத்து நம்ம சப்போஸ் அனலிட்டிக்கல் எச்பிஎல்சி உபயோகப்படுத்துகிறோம்னா மிக குறைந்த அளவு எந்த அளவு மிக குறைந்த அளவு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம டிடெக்ட் பண்ணலாம், கண்டுபிடிக்க முடியுங்கிறதுக்கான ஒரு பிளாட் தான் இது, ஒரு அட்டவணை தான் இது. ஒருவேளை நம்ம டிடெக்டரில் ப்ளூ அல்ட்ரா வயலட் விசிபிள் அகச்சிவப்பு அண்டு விசிபிள் லைட்டை உபயோகப்படுத்தினா பிக்டோகிராம் குவான்டிட்டியை டிடெக்ட் பண்ணலாம். இல்லை ஃப்ளூரசன்ஸ் அதாவது எமிட் பண்ணுறத வச்சு கண்டுபிடிக்கிற டிடெக்டர் இருந்தால் ஃபெம்டோகிராம் 10^-18 கிராம் அளவுக்கான குவான்டிட்டி, இதுதான் மிக குறைவான குவான்டிட்டி. ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதை நம்ம உபயோகப்படுத்தினோம்னா நேனோகிராம் 10^-9 கிராம் குவான்டிட்டி. அப்படி வெவ்வேறு வகையான டெக்னிக்கை உபயோகப்படுத்தி வெவ்வேறு வகையான டிடெக்ஷன் லிமிட்டை கூட்டிக்கொண்டே போகலாம். அப்படி டிடெக்ஷன் லிமிட் அப்படின்னா அந்த கரைசலில் எந்த அளவுக்கு மினிமம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு கிளாஸ் தண்ணியில் நம்ம சர்க்கரையை கலக்கிறோம் அப்படின்னா நம்ம நாவால் சப்போஸ் ஒரு கிளாஸ் தண்ணியில் ஒரு 100 ml தண்ணியில் ஒரு 2-3 சர்க்கரை துகள்களை போட்டோம்னா நம்ம நாவால் அதை டிடெக்ட் பண்ண முடியாது, ஆனால் ஒரு ஹெச்பிஎல்சினால டிடெக்ட் பண்ண முடியும். நம்ம நாவால் டிடெக்ட் பண்ணுற அளவு வேறு, ஏன்னா நம்ம மனிதர்கள் நமக்கான சுவை மொட்டுக்கள் நம்மளோட டிடெக்ஷன் லிமிட் வேறு. ஆனால் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சுவை மொட்டுக்கள் இல்லை, ஆனால் இது போல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனை உபயோகப்படுத்தி டிடெக்ட் பண்ணாது. அதனால் இது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ். அதனால எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் அதோட ரெஃப்ராக்டிவ் இன்டெக்ஷன் அண்ட் அதோட வெயிட் அதை வச்சு கூட கண்டுபிடிக்குது. அதை மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி வெயிட்டு அது ஒரு தனி டாபிக், அது வேற ஒரு சமயம் நேரம் வாய்ச்சதுன்னா நம்ம அதை பற்றி பேசுவோம். இறுதியாக நம்ம முன்பு முதலாவது ஸ்லைடாக ஹெச்பிஎல்சியை பார்க்கும்போது அது ஒரு மிக மிக சிம்பிள் ஸ்லைடாக நான் காணிச்சிருந்தேன், அதாவது அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் காணிச்சிருந்தேன். இது கொஞ்சம் டீட்டெயில்டு ஸ்லைடு, அதில் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிற ஒரு ஸ்லைடு. அது என்ன அப்படின்னு பார்த்தா மொபைல் ஃபேஸ், பிஎஸ்இ யூனிட் அண்ட் சால்வெண்ட் டெலிவரி பண்ணுவோம். இப்போ மொபைல் ஃபேஸில் இருக்கிற சால்வெண்ட்டை நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். டிகேசிங் யூனிட் எதற்கு அவசியம் அப்படின்னா இந்த டிகேசிங் யூனிட் சால்வெண்ட்ல கரைஞ்சிருக்கிற வாயுக்களை ரிமூவ் பண்ணிடும், அல்லது இந்த டியூபை எதையாவது வாயுக்களை அடிச்சிருந்தா அதை ரிமூவ் பண்ணிடும். ஏன் அது ரிமூவ் பண்றது அவசியம் அப்படின்னா வாயுக்கள் இருந்தா அது போற ஃப்ளோவை குறைக்கும், பின்ன காலத்துல இடைவெளியை ஏற்படுத்தும், அது நம்மளோட பொருள்களோட சீரான ஒரு ஃப்ளோவை தடுக்கும், அது சரி வராது. சப்போஸ் நீங்கள் நம்ம பூங்காக்களில் பார்க்குற ஃபவுண்டெயினில் எல்லாம் சில நேரங்களில் காற்று பூந்துருச்சுன்னா காற்று மட்டுமே வரும், ஃபவுண்டெயினில் தண்ணீர் வராது. அது மாதிரி இந்த இடத்துலையும் இந்த பம்ப்லேருந்து வெளிவரும்போது தண்ணிக்கு பதிலாக காற்று மட்டும் வெளிவந்துச்சுன்னா முறையாக காலம் ஃபில்ப் செய்யப்படாது, அப்புறம் நமக்கு காலம் அடைச்சிக்கும், அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு செலவாகும், சில நேரங்களில் க்ளீன் பண்ண முடியாது, மாற்ற வேண்டியது வந்து ஃபுல்லாக என்ன செய்யணும். மொபைல் ஃபேஸில் டிஜேசிங் இந்த பம்போட வேலை மிக மிக முக்கியம். ஃப்ளோ ரேட் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை எம்எல் வெளிவரணுங்கிறத இந்த பம்புனால வச்சு தீர்மானிக்க முடியும். அதனால 1 ml வேணுமா 2 ml வேணுமா அப்படிங்கிறத இல்லை எவ்வளவு வேணுங்கிறத நம்மளே தீர்மானிச்சு பம்பின் உதவியோட அதை செய்யணும். அடுத்தது இன்ஜெக்டர், இது திறந்து மூடக்கூடிய ஒன்று. இந்த இன்ஜெக்டர்ல தான் நம்ம சாம்பிள்ல வந்து ஒரு சூட்டபிள் சால்வெண்ட்ல கரைச்சி இது வழியா விடுறோம். இதுவும் ஒரு சாதாரண வேலையா
இல்ல இந்த சாம்பிள நம்ம மனிதர்கள் தான் கரைக்கணும், ஆனா நம்ம மனிதர்கள் உண்டாக்குற சாம்பிள தூசுக்கள் இருக்கலாம், அந்த தூசுக்களோட அளவு சில நேரங்களில் அதிகமாக இருக்கலாம். அப்படிப்பட்ட தூசுக்கள் நம்ம காலத்துல போய் அடைச்சுக்கிட்டா அந்த காலத்தை சுத்தம் பண்றது ரொம்ப கஷ்டம், இல்ல வேற வாங்குறதும் கஷ்டம். இப்ப இந்த சாம்பிள் இன்ஜெக்டர்ல நம்ம லோட் பண்றதுக்கான காரணமே அதுதான், மிக நுண்மையான பார்ட்டிகள் எல்லாம் ஃபில்டர் பண்ணிடு, எதுலாம் முழுதா 100% கரைஞ்சிருக்கோ அதான் மட்டுமே இந்த இன்ஜெக்டர் காலத்துக்கு அனுப்பும். ஈவன் நாங்க என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த சாம்பிள் வயல இருந்து இன்ஜெக்டர்ல இன்ஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடியே நேனோ ஃபில்டர்ஸ் சிரிஞ்சு ஃபில்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஃபில்டர்ஸ் வழியா தான் இந்த இன்ஜெக்டர் வழியே லோடுவாங்க. பின்னதான் அது காலத்துக்குள்ள போகுது. அந்த காலத்துக்குள்ள போகும்போது காலத்தோட டெம்பரேச்சரும் முக்கியம், ஏன்னா இந்த ஹெச்பிஎல்சியில டெம்பரேச்சர் வேரி ஆச்சுன்னா அதாவது வெப்பநிலை மாற்றம் அடைந்தது என்றால் அதோட செப்பரேஷனும் மாற்றமடையும். அப்ப வெப்பநிலையை கான்ஸ்டண்டா வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம், வெப்பநிலை மாறாமல் வைத்துக் கொள்வது. ஏனென்றால் வெப்பநிலை மாறும்போது ஒரு திரவத்தோட விஸ்காசிட்டி தமிழ்ல தெரியல, விஸ்காசிட்டி மாறும். அப்ப வெப்பம் இதா இல்லை மாற்றம் அடையாமல் ஒரே மாதிரி இல்லைன்னா சால்வெண்டோட ஃப்ளோ ரேட் மாறும், நம்மளோட வெளிவர வேகம் மாறும், அது குழப்பங்களை உண்டாகும். இல்ல பின்னால இதை வேற ஒருவர் செய்யும்போது, சப்போஸ் நான் செய்த ஒண்ணு இன்னொரு 6 கழிச்சு இன்னொருத்தர் செய்ய முயற்சி உண்டாரு அதே காம்பவுண்ட் எடுக்கிறாரு, அப்போ இந்த டெம்பரேச்சர் மாற்றம் அடைஞ்சது எனக்கு கிட்டி அதே ரிசல்ட்டே இவருக்கு கிடைக்காது, அந்த மாதிரி பிரச்சனைகளும் வரும். இதை டிடெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒட்டுமொத்த செட்டப்பு நம்மளோட வேலையை எளிமைப்படுத்தினாலும் ஹியூமன் இன்டர்வென்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இன்னைக்கு சால்வெண்ட்டை வைக்கும்போது பபிள்ஸ் இல்லாமல் அதாவது காற்று புகாமல் வைக்கணும், இங்கே சாம்பிளை ரொம்ப கவனமாக இருக்கணும், காலத்தில் வைக்கணும், ஃப்ளோரேட்டை கவனிக்கணும், இன்னும் ஒர்க் ஸ்டேஷன் இதெல்லாம் வருதா என்ன வேகத்தில் வருது, சால்வெண்ட்டோட இதை போலாரிட்டியை மாற்றணுமா இல்லையாங்கிறத தொடர்ந்து கவனிக்கணும். ஆனாலும் ஹெச்பிஎல் இன்னமும் ஒரு எஃபிஷியன்ட் டெக்னிக் இதெல்லாம் எஃபிஷியன்ட் டெக்னிக் அப்படின்னு பார்த்து, இப்போ நம்மளுடைய ஆய்வகங்களில் பெரும்பாலான காலங்கள் நான் முன்பு காட்டினப்பட்ட அந்த சாதாரண பிரிப்பு முறை தான், சிகாஜில் மேனுவலாக லோட் பண்ணி செய்கிறது, ஏன்னா அதுதான் நம்மளுக்கு செலவு குறைவு. ஹெச்பிஎல்சியில் செலவு அதிகம், ஆனால் அதோட பியூரிஃபிகேஷன் மிக மிக உண்மையானது, மிக மிக அதிகமானது. அப்போ இதை எந்த இடத்துலலாம் அந்த இதுக்கு போகிறாங்க அப்படின்னா, நம்மளால் பிரிக்க முடியாத நிலைய சுச்சுவேஷன் சூழ்நிலைகள் போகிறோம், இதெல்லாம் அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த சப்போஸ் ஒரு மருந்தை கொடுத்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா இது உதவும், இந்த மாதிரி பல விதங்களுக்கு இதுவும் அப்படிங்க. அப்புறம் அதோட மாஸ் ஜிசிஎம்எஸ் அப்படின்னு வேற ஒரு டெக்னிக் இருக்குது, வெளிவர இதோட எல்சிஎம்எஸ் இருக்குது, உள்ள பகுதி பொருள்களோட இடையை வச்சு அது யாருன்னு கண்டுபிடிக்கணும், இது பல டெக்னிக்களுக்கு இப்போ ஹெச்பிஎல்சியை நாங்கள் உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். அடுத்து நம்ம முன்பு சொன்னது போல் ரிப்பரேட்டிவ் ஹெச்பிஎல்சி ஒரு தனி டாபிக். அது என்னன்னா, நம்ம ஒரு மிக்சரில் உள்ள பகுதி பொருட்களை பிரித்து வெளியே எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி சாதாரண ஹெச்பிஎல்சியில் நம்ம அது என்னென்ன எத்தனை பகுதி பொருட்கள்னு பார்க்கலாம், இல்லை அதோட மூலக்கூறு எடையை பார்த்து அது யாருன்னு கண்டுபிடிக்கலாம், அந்த மாதிரி மிக சிறிய நுண்மையான அளவுகளுக்கு அதை உபயோகப்படுத்திக்கலாம். ஆனால் இந்த ப்ரிப்பரேட்டிவ் எல்சியிலும் காலத்தோட விட்டு வந்து கூடும், ஒரு 2 சென்டிமீட்டர்லேருந்து ஒரு 10 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக அறியலை. அப்படி இருக்கும்போது இதில் அதிக அளவிலான சால்வெண்ட்டையும் கரைப்பானையும் நம்ம உள்ள இட்டு சுத்தப்படுத்த முடியும். அப்போ இதில் என்னென்னா, உள்ள போகிற கரைப்பொருள் இந்த டிடெக்டர் வழியாக நம்ம பார்க்கும்போது இங்கே ஸ்டார்ட் டாப் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, ஸ்டார்ட்ங்கிற இடத்துல கிளிக் பண்ணுறது மூலமாக நம்ம அதை வெளியே தனியாக செப்பரேட் பண்ணி எடுக்க முடியும். அந்த காலத்தில் எப்படி நம்ம குழாயிலேருந்து வெளியே எடுக்கணுமோ அது மாதிரி இதில் நம்ம வெளியே எடுக்க முடியும். அப்படி வெளியே எடுப்பதன் மூலமாக நம்மளுக்கு உள்ள பகுதி பொருட்களை தூய்மையாக பிரித்தெடுக்கலாம். இன்னொன்று ரீசைக்கிளிங் ஹெச்பிஎல்சின்னு கூட ஒன்று இருக்கு. அது என்னென்னா, காலத்துக்குள்ள இங்கே வெளிவர்ற அவுட்புட்டை திரும்பவும் இன்புட்டாக கொடுக்குறது, அப்படி அவுட்புட்டை திரும்பவும் இன்புட்டாக கொடுக்கப்படும்போது இதோட ரிட்டர்ன்ஸ் அண்ட் டைம் மாறிக்கிட்டே இருக்கு. சப்போஸ் ரிட்டர்ன்ஸ் அண்ட் டைம் முதல் முறை எலியூட் பண்ணும்போது 5 அப்படின்னா, நம்ம மறுபடியும் இன்புட்டாக கொடுக்கும்போது அது 7 மாறலாம். அப்படி சொல்கிறது ரீசைக்கிளிங் ஹெச்பிஎல்சி. அது வழியாகவும் நம்ம இதோட ரிட்டை பகுதி பொருட்களோட ரிட்டர்ன் டென்ஷன் டைமை மாற்றி நம்ம வந்து இதை நம்ம வந்து தெரிஞ்செடுக்க முடியும். ஸோ இதுதான் என்னுடைய கடைசி செயல். ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்கு, மோகன்ராஜ் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கணும். அவர் செய்கிற பணி மிக முக்கியமானது, மாணவர்களுக்கு தமிழில் வந்து
ரிசோர்ஸஸ் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மாணவர்களும் அதே நேரத்தில் ஆங்கிலத்தோட முக்கியத்துவத்தையும் அறிஞ்சுக்கணும், அதுவும் இன்றியமையாது. இப்போ நான் எடுத்த பெரும்பாலான குறிப்புகள் இணையத்திலிருந்து தான் எடுக்கப்பட்டது. இதற்கு நான் ஒரு நாள் செலவிட்டேன், ஒரு நாள்னா ஒரு 4-5 மணி நேரம் வந்திருக்கலாம். அதனாலேயே இந்த டாக் வந்து சில பேரோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாமல் கூட இருக்கலாம். என்னால் முடிந்த அளவு நேரம் செலவழிச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எளிமைப்படுத்தியிருந்தேன். நான் பெரும்பாலான ஸ்லைடுகளில் ரெஃபரன்ஸை கொடுத்துருக்குறேன். நீங்களே சாதாரணமாக எஸ்பிஎல்சி பிடிஎஃப் அப்படின்னு அடித்தாவே பெரும்பாலான பதில்கள் வருது. ஒரு யூடியூப்பில் ஏகப்பட்ட வீடியோக்கள் இருக்குது ஆங்கிலத்தில். உங்களோட மொழி திறனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் அது வழியாகவும் படித்து தெரிஞ்சுக்கலாம். கூடவே இப்போ நான் சொன்னதை காட்டிலும் கூடுதல் தெரிஞ்சுக்கலாம் புத்தகங்கள் வாயிலாகவும். நாங்கள்